தெலுங்கானாவில் நடைபெற்ற பழங்குடிகளின் பாரம்பரிய திருவிழாவில் ராகுல் காந்தி தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு வழிபாடு நடத்தினார். ஹைதராபாத்தில் உள்ள சங்கராரெட்டி மாவட்டத்தில் ருத்ராராமில் இருந்து ராகுல் காந்தி 57வது நாளாக நடைப்பயணத்தை தொடங்கினார். ஒற்றுமை பயணத்தின் வழித்தடத்தில் பழங்குடியினர்கள் கொண்டாடும் பொனாலு பண்டிகையில் பங்கேற்ற ராகுல் சாட்டை வீசும் புராண கதையை கேட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு வழிபாடு செய்தார். அப்போது அங்கு கூடியிருந்த காங்கிரஸ் தொண்டர்களும் பழங்குடிகளும் ஆரவாரம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா மாநிலங்களின் பழங்குடியின கலைஞர்கள் பாரம்பரியமிக்க திம்சா நடனமாடி ராகுலுக்கு வரவேற்பு அளித்தனர். பிறகு கலைஞர்களுடன் சேர்ந்து ராகுல் காந்தியும் நடனமாடி அங்கிருந்தவர்களை உற்சாகப்படுத்தினார். ராகுல்காந்தி இந்திய ஒற்றுமை பயணம் என்ற பெயரில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கிய ராகுல் கேரளா, கர்நாடகாவை அடுத்து தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் 57வது நாளாக பயணத்தை தொடர்ந்து வருகிறார். இப்பயணத்தில் நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள், இளைஞர்கள் அவருடன் பங்கெடுத்திருக்கிறார்கள்.